ஸோ அந்த படத்துக்கான பூஜை அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு சூரிய விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோம் ஏற்கனவே அவருடைய அப்பா கூட சேர்ந்து ஒரு சில படங்களில் அவர் நடிச்சிருக்காரு நானும் ரவுடி தான் சிந்து பாத் அதுக்கப்புறமா இப்போ விடுதலை டூலுமே வந்து சூர்யா விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து இருக்குது பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரு ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இவருடைய ஆக்டிங் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நடிச்சிருக்கிற மேரி கிறிஸ்மஸ் படம் வந்து ஆக்சுவலாக அடுத்த மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது பட் படத்தை வந்து ஜனவரிக்கு தள்ளி வச்சுட்டாங்க இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ விடுதலை பார்ட் டூவில் அவர் நடிச்சிட்டு அது இல்லாமல் இன்னொரு பக்கம் அவருடைய ஐம்பதாவது படமான மகாராஜா அந்த படமும் இருக்கு ஸோ அந்த படத்தோடைய டேரக்டர் வந்து நிதிலன் சுவாமிநாதன் இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படிங்கிற சூப்பரான ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த குரங்கு பொம்மை படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ அதே மாதிரி தரமான ஒரு படமாக தான் வந்து மகாராஜா படமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இப்போ அடுத்து விஜய் சேதுபதி நடிக்க போற படம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் டேரக்டர் மிஷ்கினுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி மிஷ்கின் எடுத்த பிசாசு டூ அந்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் ஒன்று பிளே பண்ணியிருப்பாரு அந்த படம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல முக்காவாசி பேர் அப்படி ஒரு படம் இருக்கிறதே வந்து மறந்துருப்பாங்க பிசாசு டூ படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு ரிலீஸ் டேட் கூட அந்த டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் ஆச்சு ஸோ இப்போ வரைக்கும் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அந்த படத்தை பற்றி எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லை ஸோ ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பட் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கிளியராக தெரியல மேபி ஃப்யூச்சரில் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இப்போது மிஷ்கின் வந்து அவருடைய அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ கலைப்புலி எஸ் தானுவோடைய தயாரிப்பில் மிஷ்கின் இயக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் தான் வந்து விஜய் சேதுபதி மெயின் லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு இந்த ப்ராஜெக்ட்ட்க்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ட்ரெயினில் நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயராம் அவர் வந்து மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு ஆக்டர் ஜெயராம் வந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் ப்ராஜெக்ட்லையுமே வந்து

ரோலா வந்து நெல்சன் வந்து டிசைன் பண்ணியிருப்பார் ஒருவேளை அப்போ அதே மாதிரியான ஒரு மாசான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் ஜெயராமுக்கு நம்ம விபி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது படம் வந்தால் நமக்கு தெரிய வரும் ஸோ சிக்ஸ்டி எயிட் ப்ராஜெக்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஒரு சூப்பர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்த்தி வந்த ஒரு நியூஸ் இது ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தளபதியோடைய ஃபேன்ஸுக்கு செமையான ஒரு ட்ரீட் வந்து காத்துட்ருக்கு ஸோ புது வருஷம் பிறக்கிற அந்த ஒரு டைமில் வந்து சிக்ஸ்டி எய்ட்க்கான ஒரு அப்டேட்டுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒன்று அது வந்து டைட்டில் லுக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தளபதி படத்தோடைய ஒரு அப்டேட் பற்றி பார்த்தாச்சு அடுத்து நம்ம தலையோடைய படத்தை பற்றின அப்டேட்டுமே பார்த்துடலாம் பட் அந்த படம் வந்து விடாமுயற்சி கிடையாது விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இப்போ மூவி டீம் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ அடுத்து ஏகே நடிக்க போகிற ஏ கே ஜேகே சிக்ஸ்டி த்ரீ ப்ராஜெக்டை பற்றி தான் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ஆரம்பத்தில் வந்த நியூஸ் உங்களுக்கே தெரியும் சிறுத்தை சிவா அவர் டேரெக்ட் பண்ண போறாரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா மார்க் ஆண்டனி படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்துடைய டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் வந்து ஏகே சிக்ஸ்டி த்ரீ ப்ராஜெக்டை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்த ஒரு டைமில் இதை கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே உடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர் தான் ஏன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இப்படி வந்துட்டு இந்த நியூஸ் வந்து உண்மைதான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு பட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேச வேண்டாம் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு போக போக தான் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரிய வருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு பட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆதிக் தான் வந்து ஏகே ஓடைய ஏகே சிக்ஸ்டி வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு சரி யார் இந்த ப்ராஜெக்டை வந்து தயாரிக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஒரு ஃபேமஸ் தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க தான் வந்து இந்த ஏகே சிக்ஸ்டி த்ரீ ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்து நமக்கு தெரிய வரும் அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஜி வி பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்வியஸாக ஆதிக்கு வந்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் டேரக்டராக வந்து இருக்க முடியும் ஸோ ஏகே ஜிவியோடைய காம்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே படம் கிரீடம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் ஜிவி வந்து ஏகேக்கு வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு படமுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலை மேபி இந்த ஏகே சிக்ஸ்டி த்ரீ ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிவி வந்து நம்ம தலைக்கு வந்து மியூசிக் போட போகிறாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட போகிறாரு ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் சிவாவோடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சுட்டு படம் கங்குவா கங்குவா படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு நேத்தி நடந்த வந்து ஷூட்டிங் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு மேலே இருந்து கீழே விழுந்திருக்கு அப்படி விழுந்ததில் ஆக்டர் சூர்யாவுடைய ஷோல்டரில் வந்து ஒரு சின்ன காயம் வந்து ஏற்பட்டிருக்கு பட் ஆனால் பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன காயம் தான் பட் அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கல ஸோ சீக்கிரமே வந்து ஆக்டர் சூர்யா வந்து திரும்ப இந்த ஷூட்டிங்ல வந்து கலந்துப்பார் அண்ட் கங்குவா படத்தை பற்றி ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சொன்ன விஷயம் என்ன ஃபஸ்ட் இந்த படம் வந்து ஒரு பத்து லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு லாங்குவேஜஸ்ல வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சியான் விக்ரம் இப்போ அடுத்து நடிக்க போற அவருடைய சியான் சிக்ஸ்டி டூ ப்ராஜெக்டை பத்தி இப்போ லேட்டஸ்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ சியான் சிக்ஸ்டி டூ படத்தை வந்து சித்தா படத்தோட டேரக்டர் எஸ் யூ அருண்குமார் அவர் வந்து டேரக்ட் பண்றாரு ஏற்கனவே இந்த படத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஷூட்டிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பட் இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியான் சிக்ஸ்டி டூ ப்ராஜெக்டில் வந்து மூணு வில்லன்ஸ் வந்து இருக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதில் மெயின் ஆண்டகனிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் நடிக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மேபி அவரை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்கலாம் பட் மூணு வில்லன் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மூணு ஆண்டகனிஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பற்றி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் தான் வந்து இந்த வில்லன் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு ஆக்டர் வர மாதிரி இருக்கும் அப்படின்னுமே ஒரு நியூஸ் இருக்கு ஏன்னா இப்போ வந்து பேன் இண்டியா மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்மளும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சியான் சிக்ஸ்டி டூ மூவி டீம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மூணு வில்லன் கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி இன்னொரு கேரக்டர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி இன்னொரு கேரக்டர் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியாக வந்து இருக்கலாம் இல்லை அப்படி இல்லாமல் வந்து பாலிவுட்லேருந்து யாரையாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் கௌதம் என இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற துருவ நட்சத்திரம் ரிலீஸ் டேட் வந்து நவம்பர் டுவெண்ட்டி போர் அதாவது நாளைக்கு ஆனா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோடைய ரிலீஸ் பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து வரல இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம் வரைக்கும் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வந்து வரல ஃபுல்லாக நெகட்டிவாக தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு ரிலீஸ் டேட்டை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய டவுட் தான் இன்னும் படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வேணாலுமே வரலாம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து வரல மேபி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே கூட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம் பட் கண்டிப்பாக சியான் விக்ரமோடைய ஃபேன்ஸுக்கு இது ஒரு அப்செட்டாக தான் வந்து இருக்கும் சரி ஒரு வழியாக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் படத்துக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது படம் இன்னும் தள்ளி போக போகுது தள்ளி போகிற மாதிரி இருந்தால் அடுத்து எந்த டேட்டில் இந்த படம் வருது அப்படிங்கிறதுமே வந்து தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்